மார்க்கெட் தான் எங்கள் ஷாப் இருக்குது. ஸோ அவங்கள நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி இருக்க மார்க்கெட் நிலவரத்தில் நாங்கள் பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சேல்ஸும் சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் தான் எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியுது. இன்றைக்கு நிலைமையில் எத்தனையோ கம்பெனியாக வந்து இல்லாமல் போன மத்தியில் ஒன்பதாவது பிரான்ச் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே அடுத்து இன்னும் ஒரு 70 பிரான்ச்சஸ்க்கான ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரான்ச்சஸாக ஓப்பன் ஆகும். ஃபார் எவ்ரி மந்த் அண்ட் எவ்ரி மோட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது, ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் மந்த்து 11 நாங்கள் மதம் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த மாதம் 12 ஸோ ஜனவரி பொங்கலுக்கு ஒரு பிரான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு பிரான்ச் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். என்ன ஆஃபர் சார் பண்ணிக்கிறோம் கஸ்டமர் பண்ணிட்டுருக்கோம் சார்? இப்போ என்ன ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து 2 days 3 nights டூர் பேக்கேஜ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிபெண்டாக வந்து மொபைல் ப்ரைஸ் அப் டு 30,000 அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு 2 days 3 nights, அப் டு 50,000 அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு 1 day 2 nights நாங்கள் வந்து டொமஸ்டிக் ட்ராவல்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் டிவி ஆஃபர்ஸ் இருக்குது, ப்ளஸ் 666 மொபைல் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு குக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஈவன் இன்னொரு விஷயம் என்னென்னா 399 ஒரு மொபைல் வாங்கும்போது எப்படி ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது எஸ்பி கூட ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஆரம்பிக்கும்போது 399 பேசிக் மொபைல் வாங்கும்போது 399 பேசிக் மொபைல் ஒன்று வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சுகரோடு கொடுத்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டு என்னென்ன ஃபினான்ஸ் கம்பெனி ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்தா இப்போ லீடிங்கில் இருக்கிறது மார்க்கெட்டில் பஜாஜ் ஃபின்சர்வ், கேபிட்டல், HDB, HDFC. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுற பேடிஎம் மால்லாம் இருக்குது இல்லையா, அந்த பேடிஎம் மால் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இந்த பிராண்ட் இஎம்ஐஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் ஆஃப் இஎம்ஐஸும் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது.